எத்திக்ஸ் என்ற பகுதியின் தொடர்ச்சியாக இன்று சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது டாக்டர் ஸ்டெல்லா மதியழகன் இப்போ நீதித்துறை என்று எடுத்துக்கொண்டால் சில நேரங்களில் நிரபராதிகள் தண்டிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது ஏனெனில் நீதி சாட்சியின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது சாட்சிகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுகிறான் நீதிபதிக்கு தெரியும் இவர் குற்றம் செய்யவில்லை என்று ஆனால் வாதாடியவரோ சரியான சாட்சியங்களை அங்கு சமர்ப்பிக்கவில்லை என்றால் நீதிபதியால் அங்கு அவரால் உதவ முடியாது இந்தியாவை பொறுத்தமட்டில் நீதித்துறை என்பது சுதந்திரமானது அது எல்லாருக்கும் சமமானது அதே நேரம் ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் சட்டம் மிக அழுத்தமாக சொல்கிறது இப்படி இருக்க குற்றம் செய்தவரும் குற்றம் சாட்டப்பட்டவரும் இருவேறு நீதி நீதிமன்ற வழக்கறிஞர்களால் வாதாடப்பட்டு சாட்சியங்கள் அங்கு கொடுக்கப்படுகின்றன சில நேரங்கள் ஜோடிக்கப்பட்ட சாட்சியங்கள் வென்றுவிடுகின்றன ஆனால் வாய்மை தான் எப்போதும் வெல்லும் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய பலருக்கும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கும் ஆனால் வாய்மை வென்றே தீரும் என்றாலும் அது எப்படி வெல்லும் அதற்காக பலகாலம் காத்திருக்க வேண்டும் இதற்கு ஒரு உதாரணத்தை நான் கூற இருக்கிறேன் ஒரு ஊரிலே கொலை நடந்து விடுகிறது இதில் சம்பந்தமே படாத ஒருவர் குடித்துவிட்டு அப்படித்தான் வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூற எஃப்ஐஆரில் இவருடைய பெயர் முதலாவதாக சேர்க்கப்பட்டு விடுகிறது ஆனால் அந்த ஊருக்கே தெரியும் அவர் அதை செய்யவில்லை என்று நீதிமன்றத்திலே வழக்குகள் வருகின்றன விசாரணையின் போது பொய் சொல்வதற்கு ஒரு பெண்மணி அங்கு ஜோடிக்கப்படுகிறாள் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் தான் அதை வாதாடுகிறார் ஆனால் அந்த சாட்சியம் சொல்ல வந்த பெண்மோ மனசாட்சிக்கு விரோதமாக சாட்சி கூறுகிறார் ஆனால் அதற்கு முந்தைய தினம் நீ பொய் சாட்சி சொல்லாத நீ அவ்வாறு சொல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு உனக்கு தெரியும் எனது கணவர் இதை செய்யவில்லை ஆனால் நீ பொய் சாட்சி கூறுவாயால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார் நீ அவ்வாறு பொய் சாட்சி சொன்னால் உனக்கு வாரிசுகள் அற்றுப் போவாய் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் அந்த பெண்மணி மறுநாள் நீதிமன்றத்திலே வழக்காட்ட வழக்காடப்படுகிறது பொய்சாட்சியாக ஜோடிக்கப்பட்ட பெண்மணி அங்கு போய் குண்டில் ஏறி பொய்சாட்சி கூறுகிறாள் அங்கு அநியாயம் நீதியாக்கப்படுகிறது இதனுடைய பின்விளைவு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை பெற்று அவரது குடும்பம் அல்லல் படுகிறது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அந்த பெண்மணி சொன்னது போல பொய்ச்சாட்சி சொன்னால் குனக்கு வாரிசுகள் அற்றுப்போவாய் என்றோ அந்த சொல் பலித்தது கஷ்டப்பட்ட அந்த பெண்மணியை தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு பொழுது கையேந்தி கொண்டு அந்த பெண்மணி வந்தார் பொய்சாட்சி சொன்னவர் நான் அன்று செய்த தவறால் எனக்கு வாரிசுகள் இல்லை வயோதிகத்தில் என்னை பாதுகாக்க ஆளில்லை எனக்கு ஏதேனும் உதவுங்கள் என்று யாரு யாருக்கு விரோதமாக சாட்சி சொன்னார்களோ அதே பெண் பெற்ற குழந்தைகளிடம் வந்து கையேந்தி கொண்டு நிற்கும் அவல நிலையை காண முடிகிறது ஆம் இங்குதான் வாய்மை வென்றுவிட்டது எப்படியேனும் ஆனால் அந்த இரட்டையாழி தண்டனையை அனுபவித்த காலங்களில் அந்த குடும்பம் எத்தனை தூரம் அல்லல் பட்டிருக்கும் ஆகவே பொய் சொல்லக்கூடாது என்று அனைத்து மதங்களும் நாட்டின் சட்டங்களும் வலியுறுத்தும்போது அதை நாம் பின்பற்றுகிறோமா என்பதுதான் எத்திக்ஸ் நாம் வந்து யாருக்கும் விரோதமாக எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது அதற்கு உடந்தையாகவும் இருக்கக்கூடாது இப்போ சில வேளைகளில் சிலர் நியாயமாக நடந்து கொள்ள விரும்புவார்கள் ஆனால் மேலதிகாரிகளோ கையூட்டு தரும்படி வலியுறுத்துவார்கள் வேறு வழியின்றி ஒருவர் கை கையூட்டு பெற்றுக்கொண்டு உயரதிகாரிகளிடம் கொடுக்கிறார்கள் என்றால் கையும் களவுமாக பிடிபடுவது அந்த கீழே பணியாற்றக்கூடியவர் தான் அப்போது இங்கே எத்திக்ஸ் எங்கே போனது ஆகவேதான் எத்திக்ஸ் என்பது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது தனது வாழ்வி அதாவது தொழில் தர்மம் என்று ஒன்று இருக்கிறது அவரவர் பணிக்கேற்ற தர்மமான முறையில் அந்த பணியை செவ்வையாக செய்திடல் வேண்டும் இப்போ ஒரு முறை ஒரு ராணுவ அதிகாரி ரிட்டையர்டு ஆன பின்பு தன் குற்றத்தை ஒற்று ஒத்துக்கொண்டார் ஆனால் அவர் பணியில் இருக்கும் பொழுது அவருக்கு கீழ் உள்ள ஒரு இராணுவ சிப்பாயை கை காட்டிவிட்டார் விட்டார் இவன்தான் அந்த தவறை செய்தான் என்று அப்போது அங்கே எத்திக்கல் வேல்யூ இல்லை ஒரு தேசத்தை காக்க சென்றவர் தனக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களுக்கு அதிகார பலமில்லை என்பதற்காக தவறான குற்றச்சாட்டினை பழியை சுமத்தி அவரை வேலை இழக்க செய்து அவர் குடும்பம் அல்லல் படுவதற்கு காரணமாகிறார்கள் ஸோ இந்த நிலையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆகவே பணியில் ஒரு நாட்டில் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் தர்மத்தோடு தன் பணியை சேவையாக செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த எத்திக்ஸ் என்ற வார்த்தையின் முழு அர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களையும் நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இப்போ இந்த தர்மம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அதர்மம் ஆகிறதோ அங்கெல்லாம் எத்திக்ஸ் என்ற வார்த்தை செத்துப்போய் விடுகிறது பொய்த்து போய்விடுகிறது அதனால் புறந்தள்ளப்படுகிறவர்கள் அதிகமான மன உளைச்சலுக்கும் மன நெருக்கடிகளுக்கும் குடும்பமும் தீராத துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் ஆகவே நாம் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் நெஞ்சம் நிமிர்த்து நம் வேலையை செய்ய வேண்டும் லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் அநீதியை தவிர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் செய்யும் பணி அது பியூன் வேலையாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரி பதவி பதவியாக இருந்தாலும் சரி இடையிலே ஆற்றக்கூடிய அலுவலர்களாக இருந்தாலும் சரி நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நெஞ்சத்தை நிமர்த்தி வாழ முடியும் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது அநேக கஷ்டங்கள் கூட சில நேரங்களில் வரலாம் இவன் இருப்பதால் நமக்கு இடையூறாக இருக்கிறது ஏமாற்ற முடியவில்லை கையூட்டு பெற முடியவில்லை என்று அங்கலாய்க்கக்கூடியவர்கள் நமக்கு மேல் அதிகாரிகளாக இருந்தால் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பல அநீதிகள் இழைக்கப்படும் அப்போது நமக்கு கீழே இருக்கிறவனும் மனிதன்தான் அவனும் நம்மைப்போல் அரசு பணியில் இருப்பவன்தான் என்ற உணர்வுடன் ஒருவன் செயல்படும் பட்சத்தில் அநீதி என்பதோ அராஜாகங்கம் என்பதோ அதர்மம் என்பதோ தலை தூக்காது ஒருவன் பதவியில் இருக்கும்போது அதர்மமாக நடந்தால் அவனுடைய ஓய்வு காலம் நிம்மதியாக இருக்காது இதை நாம் பல விஷ் பல துறைகளை சார்ந்தவர்கள் நேரடியாக கூறுவதை நாம் கேட்க முடியும் நான் அநியாயம் செய்தேன் இப்பொழுது அனுபவிக்கிறேன் என்று தன் ஓய்வு காலத்தில் அனாதைகள் போல வாழக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள் பணியாளர்களும் இருக்கிறார்கள் ஆகவே நாம் நாம் செய்யும் செயலில் தர்மத்தை கடைபிடித்தல் வேண்டும் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துக்கோங்க பத்திரிகை தர்மம் என்று இருக்கிறது அதன் அடிப்படையில் செய்திகளை சேகரித்து சமூகத்திற்கும் அரசிற்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக அவர்கள் செயல்பட வேண்டும் அநீதியாக ஒரு செய்தியை பிரச்சோரிப்பதன் மூலம் அதில் தவறான செய்திகளால் பாதிக்கப்படுபவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதோடு தற்கொலை முயற்சிகளில் கூட ஈடுபட்டுடுவாங்க ஏன்னா பலருக்கும் தெரிந்து விட்டது நாம் அநியாயம் செய்யவில்லை ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு விட்டோமே என்ற ஒரு மன உளைச்சல் அவர்களை கொன்றுவிடும் அதன் பின்பு தவறாக செய்தி எழுதியவருக்கு அது மிகப்பெரிய வேதனையையும் வலியையும் ஆயுள் முழுவதும் தரும் என்பதுதான் உண்மை இதற்கு இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன் என் தந்தை இரண்டாம் உலக போரிலே பாய்ஸ் மில்டரியில் சேர்ந்து அதாவது ஒரு பதினான்கு வயதில் தேசத்திற்காக உழைக்கச் சென்றவர் குடும்பத்தின் வறுமை ஒருபுறம் குடும்பத்தில் மூத்த மகன் காற்றடி பஞ்சம் குடும்பத்தை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பதால் என் தந்தை இராணுவத்தில் சேர்ந்தார் ஆனால் அங்கிருந்து பாய்ஸ் மில்ட்ரியில் சுதந்திரத்திற்கு பின்பு நாடு திரும்பி வீட்டிற்கு திரும்பிய பின்பு போலீஸ் பணியிலே வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் வேலையை விட்டால் வீட்டிற்கு கஷ்டம் வரும் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் எந்த ஒரு சூழலிலும் தன் நிலையை அவர் மறந்ததில்லை தர்மத்தை அதர்மமாக்க துணிந்ததில்லை ஒரு முறை தவறே செய்யாத ஒருவருடைய பையில் போதைப்பொருள் இருப்பதாக வைத்து அந்த காவல்துறையை சார்ந்தவர் அவரை குற்றவாளி என எஃப்ஐஆர் போட்டாங்களாம் அந்த நிமிடம் அவர் என் தந்தை அரசு பணியை ராஜினாமா செய்து விட்டு வந்து அதற்கு பின்பு ஆசிரியர் பயிற்சியை பெற்று ஆசிரியராக பணி நிறைவு பெற்றவர் இது நான் நெஞ்சம் நிமிர்த்து சொல்ல முடியும் ஏன்னா அவர் நேர்மையாக வாழ்ந்தார் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய சான்று நான் சொல்ல முடியாது அதே நேரம் ஒருவர் செய்த உதவியை அவர் மறந்ததே இல்லை அவர் இராணுவத்தில் இருக்கும் பொழுது நமது நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டு சுதந்திர தினம் கொண்டாட கொண்டாடிய அதே தினத்தில் எனது தந்தையும் ட்ரக் டிரைவருமாக சேர்ந்து இங்கிருந்து இராணுவ அதிகாரி பாகிஸ்தானில் இருந்த இராணுவ அதிகாரியை அழைத்து வரும் பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது இவர் ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் ட்ரக் டிரைவரும் ஆக சென்று அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரங்க் ரோடில் காலையில் போயிட்டு மாலைக்குள் இந்தியாவிற்குள் பத்திரமாக அழைத்து வந்தார்களாம் ஆனால் நமது எல்லையை கடக்கும் அந்த தருணத்தில் செய்தி வருகிறது இராணுவ வாகனத்திற்கு முன்பு கன்னிவடி போதிக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கு காவல் பணியில் நின்று கொண்டிருந்த ஒரு பஞ்சாபி அந்த கன்னிவடியின் மீது படுத்து தன் உயிரை துச்சமாக தியாகம் செய்து விட்டார் அதை என் தந்தை தான் இறக்கும் வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு பஞ்சாபியின் தியாகத்தால் நான் வாழ்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவார் ஆம் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்யக்கூடிய இராணுவத்தினர்தான் நம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவர்கள்தான் உறுதி செய்கிறார்கள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து சரியான காலச்சூழல் இல்லாட்டாலும் அந்த பணியிலும் பசியிலும் அவர்கள் தன் நாட்டிற்காக உழைக்கிறோம் என்ற தேச பற்று ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அந்த எத்திக்கல் வேல்யூவை அங்கே ப்ரூவ் பண்ணாங்க அப்போ அவர் செய்த அந்த பஞ்சாபி செய்த தியாகத்தை எடுத்து எடுத்து மீண்டும் மீண்டும் நினைவு வருவார் என் தந்தை உயிரோடு இருக்கும் மட்டும் ஆக இந்த இடத்தில் அந்த ட்ரக்குக்குள்ளே இருக்கிறது யார் ஒரு ராணுவ அதிகாரி என்பது மட்டும்தான் தெரியும் யாரார் வருகிறார்கள் என்று தெரியாது தன் உயிரை விட தன் உயர் அதிகாரியின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தினால் அந்த பஞ்சாபி தன் உயிரை மாய்த்து கொண்டார் அப்பொழுது தந்தை சொல்லுவார் அவருக்கு கிடைப்பது ஒரு வீர சக்கரா கிடைக்கலாம் மிகக்குரிய ஒரு சிறிய ஒரு பென்ஷன் தொகை தான் அவரது மனைவிக்கு கிடைக்கும் ஆனால் அவர் எதையுமே சிந்திக்காமல் எங்கள் கண்ணெதிரேலே வெடித்து சிதறினார் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லுவார் இதைத்தான் நம்ம எத்திக்ஸ் என்று சொல்கிறோம் ஒரு பணியை நான் என்னவாக இருக்கிறேனோ அந்த பணியை சீர்மிகு நிலையோடு செய்வது தர்மத்தின் நிலையில் நின்று செய்வது எனக்கென்ன ஒரு ட்ரக்கில் வருபவர்கள் இறந்து விடட்டும் என்று அவர் ஒதுங்கிக் கொள்ளவில்லை உடனடியாக அதன் மீது தான் படுத்து ட்ரக்கை நிறுத்திவிட்டார் தன் கண்ணெதிரே அவர்கள் அவர் வெடித்து சிதறினார் என்று சொல்லுவார்கள் ஸோ இப்படிப்பட்ட தியாகத்தை செய்யக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் உரிய மரியாதையை செலுத்துவது நமது கடமை ஆக தர்மத்தின் வழியில் நாம் இப்படி வாழ்க்கையில் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒருமுறை அந்த ஆசிரியர் பணிக்கு சேர்ந்த பின்பு என் தந்தை ஓராசிரியர் பள்ளியில் பணியாற்றினார்கள் அது ஒரு ஆதி திராவிடர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தன் ரிட்டையர்டு வரைக்கும் அங்கே தான் வேலை பார்த்தாங்க அப்போது இதை ஒரு இன்ஸ்பெக்டர் பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டர் ஒரு முறை என்ன ஜேஷாஸ் ஒரு ஓராசிரியர் பள்ளி ஆசிரியர் உன்னை கவனிக்க யாரும் இல்லை பணியை ஒழுங்காக செய்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கிறார் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு முறை அவங்க காலையில் மழை நேரம் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் தோளில் தூக்கிக்கிட்டு தான் போகணும் ஏன்னா அப்படி ஒரு வழுக்கு கரம்பை சகதி உள்ள ஒரு பகுதி அந்த ரோடெல்லாம் அந்த ஹெர்குலஸ் சைக்கிளை தூக்கிக்கிட்டே அந்த வழுக்கிலே பத்திரமாக கால் வழுக்காமல் போகிறாங்க ஏன்னா குளத்தங்கரையில் போட்டு போனால் யாரோ சைக்கிளை தூக்கிட்டு போயிடுவாங்க மறுநாள் நடந்து போக வேண்டும் ஆகவே சைக்கிளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் நிப்பாட்டிக்குவாங்க இதை பின்னாடி பஸ்ஸில் வந்து அந்த கரையில் இறங்கி குளத்தங்கரையில் இறங்கி தான் அந்த கிராமத்துக்கு போனோம் திருவட்டியூர் என்று அந்த கிராமத்துக்கு பேர் அப்போது அந்த பஸ்ஸில் இறங்கி அந்த ப பாதையாக அந்த இன்ஸ்பெக்டரால் நடந்து வர முடியல பல முறை வழிக்கு சரிக்கி எப்படியோ ஒரு வழியாக பள்ளிக்கு வந்து சேர்ந்த சேர்ந்தவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்குற எல்லாம் அப்டேட்டடாக இருக்குது பிள்ளைங்கள்கிட்ட கேட்டால் நல்லா பதில் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தனியாக இருந்ததுனால் உங்களை கவனிக்க ஆள் இல்லை என்பதற்காக நீங்கள் சரியாக பணி செய்ய மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதுதான் உங்களிடம் முன்னறிவிக்காமல் உங்களை பின்தொடர்ந்தே வந்தேன் ஆனால் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க மழை காலத்தில்ங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்காக உங்கள்ட்ட மன்னிப்பு குறைக்கிறேன்னு அவர் சொல்லி பாராட்டி சென்றிருக்கிறார் அந்த அளவுக்கு நாம் பணியில் நம்ம யாராவது பார்க்கிறார்களா யாராவது கண்காணிக்கிறார்களா என்றெல்லாம் யோசிக்காமல் நமக்கு வழங்கிய பணியை நாம் சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் நம்மளிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை முழுமையாக முழு மனதுடன் ஆத்ம திருப்தியோடு அதனை நாம் செய்யும் பொழுது நாம் பிறரால் போற்றப்படுவது மட்டுமல்ல மன நிறைவும் பணி நிறைவின் போது நமக்கு கிடைக்கும் இதை நம்ம ஒவ்வொருவரும் இதில் வாழ்வில் பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள் இதுதான் என் தந்தை வாழ்ந்து காட்டி எங்களுக்கு வழிகாட்டினார் பல விஷயங்களை கற்றுக் நேர்த்தியாக செய்ய வேண்டும் எதை செய்தாலும் நேர்த்தி வேண்டும் என்று கூறுவார் அதை பல இடங்களில் நான் நினைத்து பார்ப்பது உண்டு ஏன்னா வாழ்வியலுடைய எல்லா விஷயங்களையும் தந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார் ஒரு இயற்கையை உற்று நோக்குவதையிலிருந்து ஒன்றும் இல்லை ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்ருந்தோன்னா சப்தரிஷி மண்டலத்தை பற்றி சொல்லுவாங்க இராணுவத்தில் நாங்கள் இதை பார்த்து தான் இந்த ஏழு நட்சத்திரங்களை பார்த்து தான் நாங்கள் திசை அறிந்து கொள்ளுவோம் இப்படி பல விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட உற்று நோக்க செய்வார் ஸோ இதுதான் நாம் இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் நம் குழந்தைகளுக்கு இதை செய்கிறோமா ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறோமா ஒவ்வொரு தாவரங்களுடைய பயன் ஒவ்வொரு காய்கறிகளில் உள்ள சத்துக்கள் இப்படி ஒன்று ஒன்றையாக சின்ன சின்ன விஷயங்களையும் மனதிற்குள் ஆழ பதித்தவர் தந்தை தான் சொல்லுவாங்க ஒவ்வொன்று இந்த இந்த வல்லாறை என்றால் இதில் ஞாபக சக்தி தரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி கூறக்கூடிய திறனை ஒவ்வொரு பெற்றோரும் வளர்த்துக்கொள்ளுதல் அவசியம் அதே நேரம் தன் பணியில் கர்வமாக சொல்லுவார் என்னிடம் படித்த பிள்ளைங்க இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க வக்கீலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் தந்தை பெருமைப்பட்டு கொள்ளுவார் அப்படி ஒரு கர்வம் நமக்கு இருக்கிறதா நம்மிடம் படித்து சென்ற பிள்ளை மாணவியர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்கிறதா நான் எஃபெக்டிவ் டீச்சராக இருந்தேனா அதாவது குட் டீச்சருங்கிறது நம்முடைய பாடத்தை நல்லா எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் ஆனால் எஃபெக்டிவ் டீச்சராக இருக்கணும் பல முறை சொல்லுவாங்க மாணவியர் என்னிடலாமல் வந்து சொல்லுவார்கள் உங்களால் நான் அப்படின்னே சொல்லுவாங்க அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது என் துறை சார்ந்த மாணவியாக இருக்க மாட்டாங்க வெவ்வேறு துறை சார்ந்த மாணவியர் ஆனால் நான் நாட்டு நலப்பணித் திட்டத்தில் இருக்கும் பொழுது என்னால் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட பல பயிற்சிகள் அதனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு அனுபவம் அவர்களுக்கு உதவியதாக கூறும்பொழுது பெருமிதமாக தான் இருக்கும் ஏன்னால் எங்கேயோ ஒரு இடத்தில் பொழுது ஓடி வருவார்கள் ஒரு முறை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நிற்கிறேன் ஒரு மாணவி ஓடி வர்றா நான் எம்சிஏ மாணவி ஆனால் நான் உங்களிடம் என்எஸ்எஸ்சில் இருந்தேன் என்று கூறிக்கொண்டு ஓடி வந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அவள் என்னுடைய மாணவியில் நான் வரலாற்றுத்துறை ஒருமுறை ஒரு வேதியியல் மாணவி என்னை பார்க்க வந்திருந்தார் எனக்கு ஹெச்இசியில் வேலை கிடச்சிச்சு படம் நான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வாங்க போகிறேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படி சின்ன சின்ன அனுபவங்கள் உண்டு அதே நேரம் இதுதான் தான் ஒருவரால் நாம் நன்மை பெற்றபோது அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது கூட எத்திக்ஸ் தான் சில மாணவியர் இருக்காங்க மூன்று வருடமும் அவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுவதற்கு உதவிய பின்பு மூன்றாவது ஆண்டு முடித்து போகும் பொழுது ஒரு நன்றி இல்லாது போகக்கூடிய மாணவியரும் உண்டு ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எத்திக்கல் வேல்யூஸ்னால் என்னென்னே தெரியாது வாழ்க்கையில் அவங்க எந்த நிலைக்கு போனாலும் பெரிசாலாக சாதிச்சிட மாட்டாங்க ஏன்னா யாரோ சிறு சிறு தொகையை போட்டு ஒரு சென்னை சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் பல இளைஞர்கள் சிறு சிறு தொகையை போட்டு ஒருவரை படிக்க வைத்தால் அவர்கள் மீண்டும் வேறு இருவரை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து உதவி செஞ்சாங்க இதில் அந்த சுந்தரி அப்படிங்கிற அந்த மாணவிக்கு நான் மூன்று ஆண்டுகளும் ப ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்தோம் ஆனால் அந்த பெண் வந்து ஒரு நன்றிக்கடனாக ஒரு தேங்க்ஸ் என்று கூட சொல்லாமல் சென்றது நிச்சயமாக எனக்கு வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா இப்படிப்பட்ட மாணவியரால் சமூகம் எப்படி மேம்படும் ஒரு இது வந்து அவங்களுக்கு எத்திக்ஸ் தெரியல இப்படிப்பட்டவர்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட மாணவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒருவர் ஒரு சிறு உதவியை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு நாம் இருப்போமானால் நிச்சயமாக வாழ்வில் நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் வளமாக வாழ்வோம் நல்ல மனதுடன் இருக்கும் பொழுது வாழ்வு சுபிச்சமாகும் மகிழ்வும் பெருகும் நாம் மகிழ்ந்து பிறரையும் மகிழச் செய்வோம் ஆகவே எத்திக்ஸ் என்பதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ப எங்கு பணி செய்தாலும் நேர்மையாகவும் நெஞ்சம் நிமிர்த்தி வேலை பார்க்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எத்திக்ஸ் அதாவது தொழில் தர்மம் என்பதை எப்பொழுதும் கடைபிடியுங்கள் உங்கள் வாழ்வி அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் நன்மைகளையும் பெற்று இந்த புத்தாண்டு உங்களுக்கு புது பலன்களை நன்மைகளையும் அருளட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹிந்த்